என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. திருமாவளம் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காருன்னா திருமாவளுடைய கொள்கைகள் எல்லாம் திமுக ஏற்றுக்கச்சின்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி திமுகவுடைய கொள்கைகளை போகிற திருமாவளம் ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. ஈரோடு தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா பிரேமலதாவும் சீமான் ரெண்டு பேரும் தான் பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு திமுக ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக என்ன முயற்சியெல்லாம் பண்ணாங்க. அதனால் ஊடக நெறியாளர்கள் வந்து ஒரு சாரியாக பணம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாங்கள் பிழைக்க வேணாமா? நடுவில் எதில் காசு வருதோ அதுக்கு நான் போவேன். என்ன இருக்குது? நான் லட்சியம் பேசுகிறதுக்காக எனக்கு யாரும் காசு கொடுக்கல, அதனால தான் லட்சியம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பிஜேபியில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்துட்டு பேசுகிற மாதிரி பாருங்கள். கூட்டணி தொடரும், அண்ணாமல இருக்க மாட்டார், அவ்வளோதான். ஏன்னா அவர் ஓரம் கட்டிட்டாங்க. ஈரோடு தேர்தலில் இவர் வந்தால் வர்ற ஓட்டும் வராதுன்னு சொல்லி பழனிசாமி அவருக்கும் சொன்னதுனால இவர் வந்து நீ சரி நீ போகாத அப்படின்ட்டாங்க. உண்மையிலேயே அண்ணாமலையை வந்து ஒரு செல்வாக்குள்ள தலைவராக இருந்திருந்தா நியூ ஃபில்ம் எடுக்கிறதுக்கு ஒரு கௌரவமான பேர் வந்து வார் ரூம், அறைக்குள் நடக்கிற சண்டைனாக்கா அறைக்குள்ளார என்ன சண்டை நடக்கும், செக்ஸ் சண்டை தான் நடக்கும். அதை வந்து ஃபில்மாக எடுத்து விட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அதான் வார் ரூம். வார் ரூமுக்கு வாங்கினார் எதுக்கு? படம் எடுக்கிறதுக்கு, ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறதுக்கு. அதான் அவர் வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணாமலை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, கிரிமினல்ஸோடவே பழகினவர். அந்த கிரிமினல் மைண்டு அவருக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த செலவில் ஒரு 2500 பேரை பொதுக்குழு உறுப்பினராக நியமித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட வச்சு ஒரு 3000 பேர் தாங்க மொத்தமாவே கட்சியில் இருக்கிறாங்க. எல்லோ பெஞ்ச் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே சூர்யா. இன்று டாக்டர் காந்தராஜ் அவர்களுடைய ஒரு நேர்காணல். இன்னைக்கு பாஜகவோட தலைமை வருங்காலத்தில் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் பாஜக தலைமை ஏற்கனவே இருக்குது. பழனிசாமி இருக்கிறாரு, பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, சசிகலா இருக்காங்க, தினகரன் இருக்காரு. இவ்வளோ இருக்கும்போது தலைமை எப்படி இருக்குன்னு இன்னும் ஒரு கேள்வி. அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலை வெளிப்புறார், அண்ணாமலை வெளிப்புறார். அவருக்கு டைம் வசதி. ஏன்னா அவர் என்றைக்கு அவர் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நீ பேசுவாங்க அவர் வர வேணான்னு சொல்லி இது பண்ணும்போது அவங்களுடைய மேலிடத்துக்காரர்கள் அமித்ஷா போன்றவர்கள்லாம் வந்து ஓகே அவர் வரமாட்டார் சொல்லி ஓரம் கட்டினாங்களோ அப்போ அவருடைய ஸ்டோரி ஓவர் முடிஞ்சு போச்சு. அதனால் அவர் கதை ஈஸ் ஆன் த வே அவுட். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோடைய கூட்டணி எப்படிப்பட்டதாக இருக்கும்? பிஜேபி கூட்டணியில் எப்போ வழக்கமாக இருக்கிறவங்க தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் இருப்பார். விட்டா வேறு யார் இருக்கா? அதிமுக கூட இருந்த அந்த கூட்டணிகளில் பாமக வரலாம். ஆனால் அவங்க இப்போ வந்து பேரம் பேசுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வர மாதிரி இந்த பக்கம் வர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரேமலதாவுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஈரோடு தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா பிரேமலதாவும் சீமான் ரெண்டு பேரும் தான் பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு திமுக ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக என்ன முயற்சியெல்லாம் பண்ணாங்க. அதனால் அவங்கெல்லாம் இருப்பாங்க. சீமான், பிரேமலதா, பாமக இருக்கலாம். பாமக இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அது கடைசி நிமிஷத்தில் தான் தெரியும். உங்களோட இன்டர்வியூவில் அடுத்த பிஜேபியோட தலைமை யாருன்னு கேட்டப்போ நீங்கள் சீமான் அவர்கள்னு ஒரு சொல்லியிருக்கீங்க. நீங்களே அவர் தாங்க இன்றைக்கி நீங்கள் ஈரோடு தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து வரவேணான்ட்டாங்க. அண்ணாமலை வச்சு தான் நிறைய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணலான்னு அவங்க பிஜேபி இது பண்ணும்போது இவர் வந்தால் வர்ற ஓட்டும் போயிடும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அதிமுக தலைமையாக இருக்கிற அந்த கூட்டம் சொல்லிட்டாங்க. பழனிசாமியெல்லாம் சேர்ந்து சொல்லிட்டாங்க இவர் வந்தாருன்னா வர்ற ஓட்டும் போயிடும். அதனால் இப்போ தயவுசெய்து இவர் வேண்டான்னு உடனே அதுக்கு அது மாதிரியே ஸ்டண்ட் அடிக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னாக்கா சீமான் தான் இருக்கார். அந்த அதுக்கு அப்போ தான் வந்து சீமானை கூப்பிட்டு நீங்கள் இந்த ரோலை நீங்கள் எடுத்துங்கன்ன உடனே முதல் வந்து அவங்களுடைய முடிவு எப்படி இருந்ததுன்னா ஈரோடு இடைத்தேர்தல் ரத்து பண்ணிடணும், நடக்க விடாமல் பண்ணணும், ரகலையெல்லாம் பண்ணி நடக்க விடாமல் பண்ணுங்கிறது முதல் அவங்க எய்ம். அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, அது அண்ணாமலை வச்சு பண்ணான்னு இருந்தாங்க. அதுக்குள்ளார அதான் இந்த மாதிரி ஆகிட்ட உடனே சீமானை வந்து நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. அதனால தான் அவர் வந்து அருந்ததியரை பற்றி ஒரு இது பண்ணி விட்டார். பண்ணி விட்ட உடனே ஒரு கலவரம் பெருசாக உருவாகும், அதை வச்சு தேர்தலை ரத்து பண்ணிடலான்னு அவர் பார்த்தாரு. சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போது சீமான் அவர்களும் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஒரு பொது தன்மையில் இருக்கார். நாம் எப்படி அவர் ஒரு சாரியாக பார்க்க முடியும்? தமிழன் தான் தமிழின ஆளுநர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவர் கையில் எடுத்திருக்காரு. ஜாதி சைட்லேயும் போகலை, அவர் வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. இவரை நம்ம ஒரு சாரியாக எப்படி பார்க்க முடியும்னு நான் கேட்குறேன். அப்போ அந்த இதில் ஈரோடு தேர்தலில் அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த பொண்ணு எண்ணத்துக்கு நிறுத்தினார். இது எல்லாம் லட்சியம்னு நம்ம பேசலாங்க. சுதந்திரம் கிடைத்தால் இந்தியாவில் பாலும் தேனும் பெருகி ஓடும்னாங்க.
அதெல்லாம் அன்னைக்கு இருக்கிற நேரத்தில் அதை வச்சு தான் மக்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் வெள்ளக்கார போனதுக்கப்புறம் இப்போ நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ நல்லா ஆட்சி கொடுத்தான்னு. ராவணன் ராவணன் கிட்டிருந்து பிரிஞ்சு வந்த சீதை அழுதாளாம், அது தெரியுமா உங்களுக்கு? என்னை எப்படி வச்சுக்கிட்ட அசோகவனத்தில் இவங்க இவனை நம்பி நான் திரும்பி வந்து நான் மாட்டிக்கிட்டு அழுகுறானேன்றதை கேட்டு தான் ராம வந்து போடி காட்டுக்கு அனுப்பிட்டான். அது மாதிரி தான் இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து வீணாக அது எல்லாத்தையும் துரத்தி விட்டதுடைய விளைவு இந்த வடநாட்டுக்காரர்கிட்ட மாட்டி முழிக்கிறோம். அதனால தான் பெரியார் சொன்னார், அவன் அவன் போனால் தான்டா உனக்கு புத்தி அவன் தெரியும் அப்படின்னு. அதனால தான் நான் தெளிவாக நடக்கிறதில்ல. அது மாதிரி தான் ஒரு சாரியாக பார்க்க முடியல. ஒரு சாரி தான் அவர் ஒரே சாரி தான், தனக்கு என்ன லாபம்னு பார்ப்பாரு அவ்வளோதான். எந்த தேர்தல் வந்தாலும் அவருக்கு லாபம் இல்லை. இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேர் வந்து தேர்தலில் வந்து ரெண்டு பேர் மகிழ்ச்சி அடைவங்க, ரெண்டு பேர். ஒன்று வந்து தேமுதிக அப்புறம் பிரேமலதா, இன்னொன்று வந்து சீமான். இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஏதாவது பேசி அவங்களுக்கு வேணுங்கிறது வந்துடும். அவர் தோற்று போயிட்டாரு, ஐயோ பாவன்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவரை பற்றி கவலையே பண்ணல. அவர் ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கலை, ஒவ்வொரு தடவையும் வாங்குற ஓட்டு குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. கவலைப்பட்டுக்கல, ஏன்னா அவருக்கு அவர் என்ன காரணத்துக்காக நிற்கிறாரோ அது அவருக்கு நிறைவேறிடுது. அது நிறைவேறிடுது, அதை சொல்ல முடியாது, வெளியில் சொல்ல முடியாது. திராவிட மாடலா? திராவிட மாடல் வந்து இது இன்னைக்கு நேற்று இல்லையே. 1940 ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலேருந்து வெள்ளக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேருந்து நடக்கிறது திராவிட மாடல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இன்னும் சொல்ல போனால் தெற்கு பகுதி பூரா திராவிட மாடல் தான். இப்போ அவங்க ஊடகங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிகாரன்கிட்ட சிக்கிக்கிட்டு அந்த திராவிட மாடலுங்கிற பேர் வரவிடாமல் பண்ணுறதுக்கு எல்லாம் கூத்தம் அடித்தாங்க. அதையெல்லாம் தாண்டி தானே வந்தது திராவிட மாடல், அதையெல்லாம் தாண்டி தானே வந்தது. அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக் தானே, அண்ணாவுக்காக கூட்டம் வந்து நிற்கும், செய்தி கவரேஜ் போடுவாங்க. தோளாந்துருத்தி எல்லா பேரையும் போட்டு கந்தசாமி பேசுகிறார், முருகேசன் பேசினார், சண்முகநாதன் பேசினார் அப்படின்னு போட்டுட்டு அண்ணா அது அவங்க பேசுனதெல்லாம் ஒரு ஒரு காலம் போட்டு அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக்குன்னு அந்த அளவுக்கு இருட்டடிப்பு. பெரியாரை நீங்கள் வந்து பெரியார் வந்து உச்சக்கட்டத்தில் இருந்த காலத்தில் அன்னைக்கு வெளிவந்த பத்திரிகைகளில் எங்கேயாவது பெரியார் பேர் இருக்கு தான் பாருங்கள், எங்கேயாவது அண்ணா பேர் இருக்கு தான் பாருங்கள். அத்தனை ஊடகங்களையும் தூக்கி அடிச்சுக்கிட்டு தாங்க வந்தாங்க மேலே, அத்தனை ஊடகங்களும் இவங்களுக்கு எதிர்ப்பாண்டு இருந்துச்சு, அத்தனை தூக்கி அடித்து தானே ஒழிச்சு கட்டிக்கிட்டு வந்தாங்க. நொந்து போனாங்கல்ல, வேலைக்காரி படம் வந்து அதில் நாத்திக கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில் அப்படி பிச்சுக்கிட்டு போனபோது இந்த சனாதன கூட்டமே ஆடிப்போச்சு. ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்தவருக்கு பாட்டு வேணுமா, வான்மலை வறண்டது போல நல்ல வைதீகம் கெட்டதற்கு பாட்டு வேணுமான்னு மகாலிங்கம் தன்னுடைய படத்தில் பாடி அப்படியே பொறுமி தள்ளினர். அந்த அளவுக்கு அந்த நாத்திகாண்டி உள்ள நுழைஞ்சது இன்னைக்கு வரல, அது இருந்துக்கிட்டார் இன்னைக்கு வரல இருந்துக்கிட்டார். ஊடக நெறியாளர்கள் வந்து பணம் வாங்கிட்டு இந்த இன்டர்வியூஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு சாரியாக பணம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றின உங்களோட கருத்து? ஆமாம், நாங்கள் பிழைக்க வேணாமா? இப்போ நீங்கள் எதுக்கு வேலை செய்கிறீங்க? பணத்துக்கு படம் கொடுக்குறாங்கன்னு தான் இருக்குது. உங்களுடைய கருத்து வேறையாக இருக்கும் இல்லையா? இன்னைக்கு என்னுடைய கருத்து உங்கள் கருத்து வெவ்வேறையாக இருக்கும். உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கிக்கிறீங்க, எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் வாங்கிக்கிறேன், என்ன தப்பு? நடுநிலைமை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, தேவையே இல்லை. நடுநிலை எதில் காசு வருதோ அதுக்கு நான் போவேன், என்ன இருக்குது? நான் லட்சியம் பேசுகிறதுக்காக எனக்கு யாரும் காசு கொடுக்கல, அதனால தான் லட்சியம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பிஜேபியில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் கொடுக்கணும்னு பேசுகிறமே இல்லையே பாருங்கள். கூலிக்கு மாதிரி அடிக்கிறதாங்க எல்லாரும் இதுதான். நீங்கள் பிஜேபியில் இருக்கிறவங்களாம் அப்படியே லட்சிய இதாக வந்து ராமனுக்காக உயிரை கொடுக்குறவங்க இருக்காங்க, ராமனுக்கே உயிரை கொடுக்கல. அப்புறம் அவங்கெல்லாம் என்ன என்ன பேசுகிறீங்க? எல்லாமே ஒரிஜான் வயிற்றுக்கு தான், அது அவ்வளோதான். இதில் வந்து பொழைக்கிறோம் அப்படின்னாக்கா என்னுடைய அரசியல் அனுபவங்கள், அரசியல் ஞானங்கள், அரசியல் எதிர்பார்ப்புகள், வரக்கூடிய விஷயங்களை கணிக்கிற சாமர்த்தியம், இந்த திறமைகளெல்லாம் நான் வந்து விற்கிறேன். இப்போ நான் டாக்டருக்கு படிச்சிருக்கிறேன், என்னுடைய மருத்துவ அறிவை நான் பயன்படுத்தி மக்களுக்கு வைத்தியம் பண்ணுறேன், அவங்க காசு கொடுக்குறாங்க, வைத்தியத்தை விற்கிறேன்னு சொல்கிறது அதுக்கு. அப்போ என் பழப்பு என்ன வருது? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு, நான் சொல்கிற ஒவ்வொரு கருத்துமே என்னோட சொந்த கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தலைமை வந்து இவரோட தலைமையிலேருந்து இவரை மாற்றுவாங்களா இல்லை கூட்டணி தொடருமா? கூட்டணி தொடரும், அண்ணாமலை இருக்க மாட்டார், அவ்வளோதான். ஏன்னா அவரை ஓரம் கட்டிட்டாங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஈரோடு தேர்தலில் இவர் வந்தால் வர்ற ஓட்டும் வராதுன்னு சொல்லி பழனிசாமி அவனுக்கும் சொன்னதுனால இவர் வந்து நீ சரி நீ போகாத அப்படின்ட்டாங்க. உண்மையிலேயே அண்ணாமலை மேலே அவங்களுக்கு அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா, அண்ணாமலை வந்து ஒரு செல்வாக்குள்ள தலைவராக இருந்திருந்தா அமித்ஷா வந்து அதை ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டார்.
என் ஆள் வருவார், அவர் வந்து கூட்டத்தில் பேசுவார், எலெக்ஷன் அவர் தலைமையில் தான் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கணும். இல்லை 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 வரல, சரி சரி வேணாம் அப்படின்னு நான் ஒதுக்கி விட்டா என்ன அர்த்தம்? நீ வேண்டாம், முடிஞ்சு போச்சு, நீ வந்தால் ஓட்டு போவோங்கிறது வந்து அவங்களும் தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஏற்றுக்கொண்டு விட்டது பிறகு அப்புறம் அவருக்கு என்ன கதி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ராஜினாமா போடுவேன்னு சொல்லிட்டு ரெடி அனுப்ப போகிறாங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த கலைஞர் வசனம் தான் ஞாபகம் வருது, மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஜெயிலில் இருப்பான் வில்லன் வந்து கேட்பா, மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் விடுதலை செய்து விடுவார்கள் அப்படின்பா. சாக போகிறேன், வாய் வீரம் பேசிவிட்டு சாகிறேன் அப்படின்பா. அப்படி அந்த வாய் வீரம் பேசிக்கிட்டு இருக்காரு, எப்படி வெளியே அனுப்ப போகிறாங்கிறது உறுதியாகி போச்சு. வேறு வேறு ஸ்டேட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு அந்த கர்நாடகா எங்கே போனால், கர்நாடகாவிலேருந்து வந்தார், தமிழ்நாடு முடிச்சிட்டாரு, இப்போ கேரளாவுக்கு போனால் இப்போ பெட்டராக இருக்கும், அங்கே தான் அவருக்கு சான்ஸ் இருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற கட்சி எதுவாக இருக்கும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கா ஒருவேளை கம்யூனிஸ்டா இருக்குமோ? நீங்க சொல்றத வச்சு பாக்குறது இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆளுமை மிக்க கட்சி தான். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது திமுக அழிஞ்சிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. திமுக அழிஞ்சு போயிடுச்சுன்னு நீங்க சொல்ல வர்றீங்க? அப்படி இல்லைங்க, ஆளுமை அதிகமா இருக்குது. யார் இருக்கிறா இப்போ உங்களுக்கு திமுக? அப்புறம் இது என்ன, இது என்ன கேள்வி? எதிர்த்து நிக்கிறது யார் இருக்கிறா இன்னைக்கு? யார் இருக்கா எதிர்கட்சி? யார் அதிமுக இருக்கா? தொண்டர்கள் இருந்தாக்கா அங்கே ஒரு போராட்டம் நடந்துருக்கு. எங்கள் அண்ணன் ஓபிஎஸ்ஸை விட்டு விட்டு நீ எப்படி வரலாம்னு தொண்டர்கள் வந்து கூட்டம் வந்து நின்று ரகலை பண்ணியிருந்தாங்கன்னா கட்சி இருக்குதுன்னு அர்த்தம். அல்லது பழனிசாமி எதிர்த்து நிற்பதற்கு ஓபிஎஸ் யாருன்னு சொல்லி அவங்க வந்து நின்றுனால கட்சி இருக்குதுன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த செலவில் ஒரு 2500 பேரை பொதுக்குழு உறுப்பினராக நியமித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு ஒரு 3000 பேர் தாங்க மொத்தமாகவே கட்சியில் இருக்கிறாங்க, அவ்வளோதான் இருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் பத்திரமாக பணத்தை எல்லாம் பத்திரமாக வச்சுக்கிட்டு எந்த செலவும் இல்லாமல் அவர் பாருங்கள் இருக்கிற புத்திசாலி இன்றைக்கி அதிமுகவை பொறுத்தவரை யாருனாக்கா பன்னீர்செல்வம் தான் வந்தார், வளமாக இப்போ வளம் பெற்றார், எந்த அமலாக்கத்துறையினுடைய எந்த தாக்கத்திலும் இல்லாமல் ஆனந்தமாக வச்சுக்கிற காசை வச்சுக்கிட்டு இருக்கார். அதே சமயத்தில் கோர்ட்டு கோர்ட்டாக இவர் இழுத்து விட்டு தகராறு பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அதில் தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஓடிய மக்கள் மத்தியில் எங்கே அவர் என்ன போராட்டத்துக்கு வந்தார், என்ன செஞ்சார், தன்னை நிலைநிறுத்துறதுக்கு என்ன பாடுபட்டார், ஒன்றுமே இல்லையே. அதே தான் பழனிசாமி அசம்பிளியில் அது உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு இது ஏதாவது அசம்பிளியில் அது சம்மந்தமாக பேசியிருக்காரா? சீஃப் மினிஸ்டராக இருந்தார், என்ன பண்ணார்னு யாருக்குமே தெரியாது, அவருக்கும் தெரியாது என்ன நடந்தது, யாரோ பார்த்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கியில் சுட்டு கொண்டது வந்து நான் டிவி பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற அளவில் அவருடைய சீஃப் மினிஸ்டர்ஷிப் இருந்தது. அப்புறம் அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல, கோர்ட்டு கோர்ட்டாக கோர்ட்டு கோர்ட்டாக போயிட்டுருக்காரு. எங்கே இருக்குது எதிர்கட்சி? ஒரு சட்டமன்றத்தில் எந்திரிச்சு இந்த ஒரு பால் விலை ஏறிச்சு, இந்த பஸ் கட்டண உயர்வு இருக்குது, இது மின் கட்டணம் ஏறிச்சு, எதாவது இது பண்ணி ஒரு போராட்டம் பண்ணி ஒரு மக்கள் மத்தியில் நின்னாங்களா அவங்க சொல்லுங்கள். பிஜேபி அடுத்த ஹெட் இவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னா யார்? தமிழ்நாட்டில் எனக்கு என்னமோ வானதி சீனிவாசனை போட்டால் ஓரளவுக்கு தேரலாம் என்னுடைய கணிப்பு. தமிழகத்தில் பிஜேபி அதிகமாக இருக்குது, இங்கே பாஜகவோட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. அண்ணாமலை வந்து ஒரு சாமர்த்தியசாலிங்க, அப்போ நிச்சயமாக நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். பொதுமக்களை வச்சு அவர் கூட்டம் போட்டதே கிடையாது. அவர் பேசுனது பூரா மிகப்பெரிய கூட்டம் யாருன்னாக்க நீங்கள் தான், ரிப்போர்ட்டர்ஸ் தான். இந்த 20 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, அந்த 20 ரிப்போர்ட்டர்ஸும் ஒரு 100 மைக்கை வச்சுருப்பாங்க, அதுதான் அவருடைய மாபெரும் கூட்டம். அதில் பேசி 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 ஊடகங்கள் மூலமாக தூக்கி விட்டு இது பண்ணிட்டாங்க. அப்போ ஊடகங்களால் பிரச்சாரம் பண்ணப்பட்டது தான். அப்படி அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு வந்து கட்சியை வளர்த்திட்டாருனாக்கா நீ ஈரோடு தேர்தலுக்கு வரவே வராத, வந்தால் இருக்கிற ஓட்டும் போய்ட்டுன்னு ஏன் சொல்கிறாங்க? உங்கள் கூட்டுற உண்மையாக இருந்தால் வளர்ந்துருச்சுன்றது உண்மையாக இருந்தால் நீங்களும் தாங்க அவரை தூக்கி விட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது இப்போ கருத்து கணிப்பு ஒன்று பண்ணாங்க, 1500 ஓட்டு கூட வராது. ஒரு கேமரா 2 லைட் வச்சுக்கிட்டு என் மைக் வச்சுட்டு என்ன வேணாலும் கேள்வி கேட்பேன்னு எங்களை தானே திரும்ப கேட்குறாரு. கேட்டாரு, அப்படித்தானே பாப்புலர் ஆனாரு, அதுதானே அவர் பாப்புலாரிட்டி காரணம். நீ என்ன வேணாலும் கேட்பேன், வரியா ஒண்டி கொண்டு வரியா இப்படி தானே பேசினாரு. வா ரூமுக்கு வானாரு, எதுக்கு படம் இருக்கிறது, ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறாங்க, அதானே அவர் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கட்சி விட்டு எல்லாத்தையும் எப்படி தோர்த்தினார் கேட்டீராகவும் அவர் சொந்தமாக அந்தரங்க வாழ்க்கை ஒன்று போய் அதை போய் படம் எடுத்திருக்காரு, அதை விட ஒரு கேவலம் உண்டா? அது அவருடைய அந்தரங்க வாழ்க்கைங்க, அதை போய் நீ படம் எடுக்கிற அளவுக்கு நீ வந்து பக்கர புத்தி உள்ளவனாக இருக்கிற அப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் ஒரு நாட்டை கொடுத்தா என்ன தாவும்? இப்போ அண்ணாமலை எப்படிப்பட்டவர்? அண்ணாமலை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, கிரிமினல்ஸோடவே பழகினவர். அந்த கிரிமினல் மைண்டு அவருக்கு இருக்குது, சைக்கலாஜிக்கலி இஸ் நாட் ஆல்ரைட். என்ன பொறுத்தவரை ஆஸ் அ டாக்டர்
இஸ் நாட் சைக்கலாஜிக்கலி ஆல். அவருடைய கிரிமினல் மைண்டு கிரிமினல்ஸோடவே பழகி அந்த கிரிமினல் மென்டாலிட்டிலேயே போகிறார். அதனால தான் எதையுமே சரியாக செய்யறதில்ல. ஒரு கணுக்கால் அளவு தண்ணியில் போட்டை விட்டார், அப்படியே சென்னையே அப்படியே வெள்ளத்தில் முழுகிறதா காட்டுறாராம். கூட ரெண்டு பேர்த்த சைடில் நடந்து வர வைக்கிறார், அதுலேயே அடிபட்டு போச்சு. சாதாரணமாக ஜனங்கள் நடந்து போகிற இதில் போட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு, அதுலேயே அவர் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஆள் அவர். அப்புறம் வந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு, இராணுவ அதிகாரின்னு அவர் சொன்னார், யாருக்கு தெரியும் என்னன்னு, சொந்த நாட்டு மக்களே சுடுவேன்னு சொல்ல வச்சார். ஒரு நான் இராணுவ அதிகாரி சொந்த நாட்டு மக்களை தொடதுன்னு சொல்லவே மாட்டான். அப்படியெல்லாம் பண்ணார். இவ்வளோ தேர்ட் ரேட் பாலிடிக்ஸ். தேர்ட் ரேட் பாலிடிக்ஸ்னு பாலிடிக்ஸ்ன்னு தெரியாது அவருக்கு. எங்கேயோ ஒரு குருட்டு போன விட்டத்தில் தாவன கதையாக ஏகிரி வந்திருக்கிறாரு, வந்து உட்கார வச்சிட்டாங்க. சில ஸ்டண்ட்டுகள் அடித்தார். உங்கள்கிட்ட இங்கே ஊடகங்கள்லாம் நல்லா அவரை நல்லா தூக்கி விட்டீங்க. அதை வச்சுட்டு கட்சி அப்படியே அபரிமிதமாக வளர்ந்து ஆகாயத்தை தாண்டி அந்த பக்கமும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கடைசியில் என்னன்னாக்கா, ஒரு இடைத்தேர்தலில் 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் காணாமல் போயிருக்கிறாங்க. வரலாறு காணாத தோல்வி. சமீபத்தில் பிஜேபி வட்டாரத்தில் வாரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. வாருக்கும் ரூமுக்கும் என்ன சம்பந்தம் என்னன்னு தெரியல. ரூமுக்குள்ளார நடக்கிற சண்டைகள் அதான் அதுக்கு நான் விளங்கிக்கிறது. ரூமுக்குள்ளார என்ன சண்டை நடக்கும், அந்த சண்டையெல்லாம் படமாக எடுத்துக்கிட்டுருக்காரு. ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறதுக்கு ஒரு கௌரவமான பேருங்க அது. ப்ளூ ஃபில்மா? ப்ளூ ஃபில்ம். ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறதுக்கு ஒரு கௌரவமான பேர் வந்து வார் ரூம். அறைக்குள் நடக்கிற சண்டை அப்படின்னாக்கா, அறைக்குள்ளார என்ன சண்டை நடக்கும், செக்ஸ் சண்டை தான் நடக்கும். அதை வந்து ஃபில்மாக எடுத்து விட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுதான் வார் ரூம். அதை அண்ணாமலை வந்து பிரபலப்படுத்தினார். அது யாரோ மதன் ராஜா யாரோ ஒருத்தர் அவர் தான் எடுத்தாருன்றாங்க. அங்கே இவங்க அந்த காயத்ரி நகரம் அதை தானே சொன்னாங்க. அண்ணா துபாயில் போயிருந்தா அங்கே எனக்கு ஆளை வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தார் அவர். ஆக இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ளூ ஃபில்ம் எடுத்திருக்காரு அண்ணாமலை. அந்த அளவில் வார் ரூம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வச்சுருந்துருக்காரு. இன்றைக்கி அரசியல் அந்த நிலைமைக்கு போயிருது. அசிங்கமாக இருக்குது, ஒரு அசிங்கமாக இருக்குது. பெண்கள் அரசியலுக்கு வராதிங்கன்னு சொன்னதுக்கு காரணமே அதுவாக தான் இருக்கும். உங்களுடைய கண்ணியம் பறிக்கப்பட்டு விடும், உங்களுடைய மானம் பறிப்போய் விடும் அப்படின்லாம் பயந்து தான் வேணான்னு இருக்காங்க. இன்றைக்கி போகிற பக்கம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஒரு காலத்தில் அண்ணாவை பற்றி காமராஜர் ஒரு கமெண்ட் அடித்தார். திருப்பி திருப்பி சொல்கிறது தான். ஒரு நடிகையோட சம்மந்தப்படுத்தி பேசினார் அண்ணா. அதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னார். அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் ஒன்றும் முற்றும் தொடர்ந்த முனிவனும் அல்ல, எனக்கு இந்த ஆபாச அரசியல் தேவையில்லை. ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டிய மக்களுடைய மனதை மாற்றி நான் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு அப்படி தான் பண்ணார். உன்னுடைய அந்தரங்களை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு அந்த அரசியல் தேவையில்லைன்னார். அப்போ அப்போ அரிசி பஞ்சம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் சேர்த்து தானே காமராஜரை ஊட்டு கமிச்சது. அந்த அந்த அசிங்கத்துக்கு அவர் போகவே இல்லையே. அந்த மாதிரியான ஒரு கண்ணியமான ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு நாட்டில் வார் ரூம்னு வச்சு அதை அஃபிஷியலாக்கி அதை வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து என்ன மாதிரி ஆளுங்களை வர கொஞ்சம் கூப்பிட்டு பேச வர்றீங்க. நான் வந்து உங்களுக்கு நான் என்ன டாக்டர்னு தெரியுமா உங்களுக்கு? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் பொம்பளை சிக்கல்னு வாங்க விடி அதுக்கான டாக்டர். அது என்கிட்ட ஒரு பேஷண்ட் வர்றான்னா அவன் பொண்டாட்டி கூட என்னன்னு தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னன்னு தெரியாது. என்கிட்ட வர்றதுக்கே பயந்து நடுங்கி ஒரு நடுராத்திரியில் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் தி கேரக்டர் ஆஃப் அ பர்சன். இப்படிப்பட்ட ஆள் பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பெண் வர்றாங்கன்னாக்கா அவள் அவ்வளோ பயந்துக்கிட்டு வருவாள். அதனால் அந்த இதில் ஒரு தடவை என்னை வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்து எனக்கு இஷ்டத்துக்கு எழுதுனாங்க. அதாவது ஒருத்தரை ஒரு வடநாட்டுக்காரன் ஒருத்தனை நான் மிரட்டிவிட்டேன்னு. அவன் போலீஸுக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவன் சேர்ந்துப்பேன். அவன் வந்து என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். கம்ப்ளைண்ட் பண்ணி நான் அப்போ வந்து காஷ்மீரில் இருக்கிறேன். எனக்கு எங்கள் அண்ணன் வந்து உன்னை இன்னைக்கு அந்த பத்திரிக்கையில் நீ தான் ஹெட்லைன்ஸு. அப்போ எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகர், சபாநாயகருடைய தம்பியால் உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி போட்டு வந்துருச்சு. திரும்பி வந்த ஊருக்கு வந்தேன். அந்த பத்திரிக்கை ஆசிரியர் அதை நடத்துகிற ஒரு பெரிய தலைவர் தான், அவருடைய பத்திரிக்கை அது. நின்று போச்சு. இப்போது அவர்கிட்ட போனேன், என்னை பற்றி எழுதியிருக்கீங்க ரொம்ப நன்றி, அடையாளம் தெரியாத இருந்த டாக்டருக்கு ஒரு அடையாளம் நலத்தை கொடுத்தீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், பெரிய விஷயம் இல்லை. நாளைக்கு நான் போடுவேன். அந்த ஆசிரியர் வந்து அடிக்கடி என்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு ஒருவர் இந்த விஷயம் இந்த டிசீஸ் விஷயமா அதில் அன்றைக்கி கொஞ்சம் கோபமாக பேசுகிறேன், அதுக்காக தான் இப்படி எழுதிட்டாருன்னு நான் ஒரு செய்தி இப்போ ஒரு அறிக்கை விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னேன். என்னது அப்படின்னாரு, அவ்வளோதான். அதுக்கு மாதிரி நீ வீட்டுக்கு போக முடியாது, உன் பொண்டாட்டி ஒன்று வீட்டுக்குள்ளே ஓட மாட்டா, என்னால் பிளாக்மெயில் பண்ண முடியுங்க. என்னுடைய பேஷன்ஸ் யாருன்னு சொன்னாவே போதும்.
இன்னும் சொல்கிறது கேளுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரணுங்க, நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு ஏன் கொடுப்பாங்க தெரியுங்களா? எப்பா கல்யாணம் நடக்குது, நீ அந்த பக்கம் வந்துடாத, வீட்டுக்குள்ள தகராறு வந்துட போகுது. அதுதான் எனக்கு என்னுடைய இது. ஸோ அப்படி வந்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு வியாதியாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வார் ரூம்னு சொல்லி அஃபிஷியலாக போயிட்டுருக்கு. அண்ணாமலை வந்து அதை அஃபிஷியலாக்கிட்டார். நான் இப்போ வந்து பகிரங்கமாக வெளியில் வரலாம். அண்ணாமலை ப்ளூ ஃபில்ம் எடுப்பார்ல, அந்த பெண்களுக்கு அந்த ஆண்களுக்கு என்னென்ன வியாதி வருதோ அதை குணப்படுத்துகிற டாக்டர் நான்னு இப்போ நான் வெளியில் வந்து சொல்லலாம். எனக்கு விளம்பரம் தான். இப்போ பாஜகவிலிருந்து ஏடிஎம்கே கூட்டணி இல்லை அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்கா? அதே விடுதலை சிறுத்தைகள் மாத்திரம், மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இருக்காது அந்த எண்ணம் இருக்காது. விசிக்கே மாத்திரம் தனியாக கூப்பிட்டு சொல்கிறீங்களா? அதுக்காக கேட்டேன். அதில் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, எல்லாம் அதில் இல்லாதவங்களே கிடையாது. இதில் திமுகவுடைய கூட்டணியில் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டு விசிக்காக மாத்திரம் ஏன் பின் பாயிண்ட் பண்ணுறீங்க? அப்படி போனால் என்ன தப்பு? சீட்டு பேரம் பேசும்போது பேரம் இப்போ சரியாக பண்ணலன்னா அடுத்த கட்சிக்கு போகத்தான் செய்வாங்க. கூட்டணியில் சேர்றது எதுக்காக? எனக்கு இவ்வளோ இடம் கொடுத்தீங்கன்னா நான் உன்னோட கூட்டணி, லட்சிய கூட்டணியாக அது. இவ்வளோ சீட்டு தான் கொடுப்பீங்கன்னாக்கா நான் அந்த முடியாது, எனக்கு இவ்வளோ 50 சீட்டு வேணும்னு நான் கேட்குறேன்னு வச்சுங்க. நீங்கள் 40 தான் கொடுப்பேன், எனக்கு வேணாம் நான் அங்கே போகிறேன். உடனே அவங்க வந்து நான் 60 கொடுக்குறேன்னு சொல்லலாம், அங்கே தான் போவேன். அப்படி தானே கூட்டணிகள்லாம் அமையுது? அப்படி தான் போகுது. அதில் வந்து கை தேர்ந்து நல்ல வசத்தை வளமான ஒரு இதை பண்ணிக்கிட்டு வந்து பிரேமலதா. விஜயகாந்தனுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு அது என்னத்துக்கு அந்த கட்சி நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு பிரேமலதாவுடைய ஆட்டங்கள் பிரமாதமாக இருந்தது. இன்றைக்கி ஓரம் கட்டி இதை பண்ணி விட்டாங்க. ஆனால் அப்போ இப்போ அவங்க இந்த வளமான வாழ்க்கை அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி வந்து அந்த பக்கம் போகிறதும் இந்த பக்கம் போகிறதும் தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்குதுங்கிறத வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்க முடியும். அன்றைக்கி நான் வந்து உங்களை விட நான் அதிகமான சீட்டு கொடுக்க, அவங்கள விட நான் உங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்குறேன்னு என்கிட்ட வந்துடுவீங்க, அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு வந்து லட்சிய கூட்டணி, திருமாவளம் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காருன்னா திருமாவளவுடைய கொள்கைகள் எல்லாம் திமுக ஏற்றுக்கச்சின்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி திமுகவுடைய கொள்கைகளை போகிற திருமாவளம் ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அப்படியே அவர் வந்து இது அதிமுகவுக்கு போயிட்டாங்க, அதிமுகவுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டாருன்னு போய் போய் வந்தவங்க தானே, போய் போய் வந்தது தானே புதுசு ஒன்று. இவ்வளவு பேச்சுக்களை நம்ம பேசுகிறது வந்து இந்த நாட்டில் எலெக்ஷன் நேர்மையாக நடக்கிறதா நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், அது மிகப்பெரிய தப்பு. இன்றைக்கி வரலும் ஒரு 30வது முறையாக கேட்குறேன் இந்த கேள்வியை. ஈரோடு தேர்தலில் 30:45 மணியில் இருந்து 10:30 வரலும் ஒரு 15 நேரம் எந்த கவுண்ட்டுமே வெளியே வரலை. நான் அன்றைக்கி ஒரு சேனலில் உட்காந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கேட்குறேன் என்ன 30:45 நேரமாக வாக்கு எண்ணிக்கை நடக்குதா இல்லையான்னு தெரியல, அதே நம்பரில் போய்கிட்டு இருக்குது, என்ன விஷயம்னு அப்படின்னு நான் பேசுகிறேன். ரிலே ஆகுது. அதே நேரத்தில் பார்த்தா ஈரோட்டில் இருந்த நிருபர்கள் என்ன நடக்குதுன்னு ரகலை பண்ணிட்டாங்க. ரகலை பண்ணவுடனே கலெக்டர் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் விளக்கங்கள் வரல. திடீர்னு ஒரு செய்தி வருது, காவல்துறை ஆணையர் வந்து இதில் சந்தித்து விட்டு போகிறார் அப்படின்னு. அப்போ அந்த காவல்துறை ஆணையர் வர்ற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தென்னரசு, அதாவது அதிமுக வேட்பாளர், ஜனநாயகம் தோற்றுறது, பணநாயகம் வென்றதுன்ட்டு வெளியே போகிறார். அப்படின்னா என்ன ஆச்சு, என்ன எதிர்பார்த்து உள்ளே போனார், என்ன நடந்தது? என்னுடைய சந்தேகம் என்னன்னா அதிமுகவுக்கு டெபாசிட் கிடைக்காதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அன்னைக்கு. சரி, ஆனால் டெபாசிட் வாங்குறாங்க. 25,000 ஓட்டுக்கு மேலே வராதுன்னு நினச்ச இடத்துல 41,000 ஓட்டு வாங்கினாங்க. அந்த நேரத்தில் இந்த வேலை நடந்திருக்கலாம், டெபாசிட் வாங்கிறதுக்கான வேலை நடந்திருக்கலாம்ங்கிறது ஒரு சந்தேகம். இவங்க எந்த தைரியத்தில் நின்னாங்கன்னா ஒரு சேனலில் வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. ஈரோடு தேர்தலில் பழனிசாமிக்கு 42 விழுக்காடு ஆதரவு, ஸ்டாலினுக்கு 40 விழுக்காடு ஆதரவுன்னு போட்டு திருப்பி 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 போட்டாங்க. ஆக அவங்க வந்து தேர்தலில் முடிவு எடுத்துட்டாங்க, திமுக அதிமுக தான் ஜெயிக்கிறதுங்கிறது முடிவு எடுத்துட்டாங்கங்கிறது. இதை நம்பி தான் பழனிசாமி தைரியமாக செலவு பண்ணார், அந்த தென்னரசும் செலவு பண்ணி விட்டார். கடைசியில் பார்த்தா என்ன நடந்ததுன்னு தெரியல. தேர்தல் வந்து அந்த ஒரு 1:30 நேர ரகலையில் இவங்களுக்கு வந்து டெபாசிட் வாங்கிறதுக்கு மாத்திரம் ஏற்பாடு பண்ணாங்களோ விட்டுட்டாங்க, நம்ம காலி ஆகிட்டோம், நம்ம ஏமாந்துட்டோம் தெரிஞ்சதால தான் அவர் அந்த தென்னரசு வெளியில் வந்து பணநாயகம் வென்றது, ஜனநாயகம் தோற்றதுன்ட்டு போனது வந்து தேர்தல் ஆணையம் வந்து கடைசி நிமிஷத்தில் நம்மளை கை கொடுக்குன்னு அவர் எதிர்பார்த்தார், கை கொடுக்காமல் விட்டுருக்கலாம். இது இல்லைன்னு அவங்க சொல்லி நிரூபிக்கணும்.
இவ்வளவு எதுக்கு சொல்ல வர்றேன்னா, தேர்தல் நேர்மையா நடக்குமாங்கிறது ஒரு கேள்வி. பாஜகவை பொறுத்தவரை அவங்களுக்கு இருக்கிறது மூணே மூணு இதுதான். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மூணு ஒரு சில பேர், அதை விட்டா அமலாக்கத்துறை, அதை விட்டாக்க ஒன்றிய தேர்தல் ஆணையம், இது மூணை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ சமீபத்தில் எத்தனை அமலாக்கத்துறையில வந்து அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்காங்க, ராஜீவ்காந்தியை பேச விட மாட்டேங்க ராகுல் காந்தியை. இப்போ பாஜகவிலேருந்து அதிமுகவுக்கு போகிறதும் அதிமுகவிலேருந்து பாஜக வர்றதும் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கிறது தான். இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பர்சன் அங்கே போனவனே ஒரு கோவம் வந்திருக்கு. அது அர்த்தமே புரியல. ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க, அது எப்படி எடுத்துக்கிட்டு போனதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு நீ வந்து 420 அப்படின்னு சொல்லிட்டாரு. அது இருங்க, உங்கள் நான் உங்களோடவே கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒன்றா போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு வந்து ஒரு குத்து குத்திட்டு நான் உனக்கு விரோதி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எங்கே போகிறீங்கன்னாக்க உங்களுக்கு உங்கள் கூட இருக்கவங்ககிட்டே போயிருக்கு. பழனிசாமியும் பாஜகவும் வெவ்வேறு இல்லையே. இதிலேருந்து அந்த தலைமைக்கு போயிருக்கிறேன், அங்கேருந்து இந்த தலைமைக்கு வந்திருக்கு, அவ்வளோதானே. அப்படி இருக்கும்போது என்னுடைய சந்தேகம் என்னன்னா, அந்த நிர்மல் குமாரை யாரோ ஒருத்தர் போனாருந்தாங்க, பழனிசாமி இதை அண்ணாமலைவை சொல்லி பழனிசாமி என்ன செய்கிறாருங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி வேவு பார்த்து சொல்கிறதுக்காக அவர் அங்கே அமைச்சிருக்காங்கங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இன்னும் எவ்வளோ பணம் வச்சுருக்காரு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது ஓட்டுவார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கூட போய் உட்காந்துருக்காரு. தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிவிடுவார். பழனிசாமி கதை எவ்வளோ நாளைக்கு ஓடும், எவ்வளோ நாளைக்கு நிற்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாக்கா அதுக்கப்புறம் வந்து பழனிசாமி வச்சுருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு ஒன்றிய அரசு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு செத்துப்போன குதிரையை வந்து சவுக்கில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோமான்ற ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. குதிரை உயிரோடு தான் இருக்குதாங்கிறது இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ பழனிசாமிகிட்ட போய் நிற்கிறாங்க. அது எப்போ போகுதுன்னாக்கா ஈரோடு தேர்தலுக்கு பிறகு தான் அவர் போகிறார். ஆக என்ன ஆனார் பழனிசாமி, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாராங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வந்து கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அதனால் கூட இருந்து அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி, இல்லைங்க அண்ணாமலைக்கு இன்னும் செல்வாக்கு இருக்குது, ஒரு 1000 ஓட்டாவது ஒரு வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி தெரியும், பழனிசாமி நின்னால் மைனஸுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் உபயோகப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். அது இது வேவுபாக அது பழனிசாமி ஜாக்கிரதையார், பழனிசாமி ஜாக்கிரதையார். அப்படின்னா நயினார் நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேருந்து பாஜக போயிருக்காரு, அது எப்படி இருக்கும்? அப்போ ஒரு கூட்டம் போச்சுங்க, விபி துரைசாமி, அப்புறம் வந்து கூக்கா செல்வம், அப்புறம் இவர் நயினார் நாகேந்திரன், இவங்கெல்லாம் ஒன்றா போனாங்க. என்னன்னா அதிமுக முடிஞ்சு போச்சு, இனி இதில் இருந்து பிரயோஜனம் இல்லை. பொதுவாக வந்து அதிமுக விட்டு திமுகவுக்கு தான் வருவாங்க, இல்லாட்டி திமுக விட்டு அதிமுகவுக்கு தான் போவாங்க. இவங்க தான் முதல் முறையாக பாஜகவுக்கு போனாங்க. ஏன் போனாங்கன்னா நேரடியாக ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போயிடலாம். எப்படி இருந்தாலும் பாஜக இது அதிமுகங்கிறது பாஜகவுடைய பிரான்ச்சு தாங்கிறது தெரிஞ்சு போன விஷயம். நேரடியாகவே போயிட்டோம்னா பாஜகவுக்கு போயிட்டோம்னா மேலே இருந்த இவங்க நாளைக்கு ஒரு மெர்ஜர் கெர்ஜர்னு வரும்போது சீனியர்ட்டை கிளைம் பண்ணிட்டு இவங்க பெருசாக நிற்கலாம் இல்லை. அப்படி தான் போனார். அதனுடைய விளைவு தான் நயினார் நாகேந்திரனுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளோதான். அது இப்போ ரெண்டும் ஒன்றே ஒரே கட்சி தான் வரும்போது சீனியர்ஸ் வந்து தலைவர்களை வந்து முதல்ல போய் சீக்கிரமாக போய் பிடிச்சிடலாங்கிறதுக்கு தான் இவங்க நேரடியாக போய் பாஜகவில் சேர்த்துட்டாங்க, அவ்வளோதான். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யார் 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 கூட கூட்டணி வச்சுப்பாங்க, எந்தெந்த கட்சிகள்? இன்றைக்கி இருக்கிற கூட்டணி அப்படியே தான் இருக்கும். பாஜகவும் அதிமுகவும் ஒன்று தான். அப்புறம் வழக்கப்படி அந்த கிருஷ்ணசாமி போன்ற சின்ன சின்ன கட்சிகள் இதெல்லாம் வந்து அவங்களோட இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பாமக ஒன்று தான் எந்த நேரத்துக்கு மாறுங்கிறது சொல்ல முடியாது. சீட் ஷேரிங்கில் வந்து என்ன ஆகுங்கிறத வச்சுக்கிட்டு தான் அந்த கடைசி ஃபைனல் இது வரும். அது வரலும் இந்த கூட்டணி வந்து இன்டாக்டாக தான் இருக்கும், அது வரலும் பெரிய மாறுதல்கள் எதுவும் வராது. ஏன்னா அமலாக்கத்துறை இன்னும் வந்து தமிழ்நாட்டில் கை வைக்கலை. கூடி சீக்கிரம் எதிர்பார்க்குறேன் நான். திமுக உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் அமலாக்கத்துறையில் பாதிக்கப்படுவார்கள், அது இருக்கும். அதுக்கப்புறம் இது அடிதடி ஓதாயது இதெல்லாம் இருக்கும். அந்த பாதிக்கப்படுறது யாராவது ஒரு சிலர் பாதிக்கப்படுறதுன்னு வரும்போது உபயோகமில்லாத இதை உபத்திரம் பண்ணிகிட்டு இருக்க தலைமைக்கு உபத்திரமாக இருக்கிறவங்களெல்லாம் வெளித்துறத்துவாங்க, அவ்வளோதான். அதில் இருக்குவாங்க மற்றபடி பாதிக்கிற மாதிரி என்ன இருக்குது? லட்சியம்னு ஒன்று இருந்து கட்சி நடத்துகிறாங்களா, அதை முதல்ல சொல்லுங்கள். தட் இஸ் காட், தெர் இஸ் நோ ஒரு ஒரு பாலிசி. அந்த பாலிசிக்காக தான் இந்த கட்சியை நடத்துகிறேன்ற மாதிரி இன்றைக்கி எந்த கட்சியுமே இல்லையே. நான் எல்லாம் வந்து ஏன் திராவிட இயக்கத்தை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, திராவிட இயக்கத்தை வந்து அரசியல் ரீதியாக கொண்டு போயிட்டுருக்கிறது திமுகங்கிற காரணத்தினால தான் நான் திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு காரணமே அது தான். அது அந்த பக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை எடுத்துக்கிட்டு போகிறது வந்து பாஜக.
அந்த பாஜகவுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் சப்போர்ட்டாக இருக்கிறது அதிமுக. ஆனால் சப்போர்ட்டில் வர வழி இல்லை. அவங்க அவங்க கூட தான் இருந்தால் அவனு இல்லைன்னா அமலாக்கத்தொழில போட்டு அவங்கள போட்டு நிர்வாணமாக நிற்க வச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு உரிச்சு எடுத்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வேறு போக்கிடமே கிடையாது. அவங்க சேர்ந்து தான் ஆகணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி யாரோடையதாக இருக்கும்? தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுறது மக்கள் நாங்கள் இல்லையா? உங்களை யார் சட்டை பண்ணா? இன்னும் இன்னைக்கு ஒன்று மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆச்சு. அவங்க தேர்தல் முடிவுகள் எப்படி வரும்னு தெரியுமில்ல உங்களுக்கு. வாக்கு எண்ணிக்கையில் உட்காருவாங்க. வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும். பாஜகவினுடைய எதிரணியில் இருக்கிற கட்சிகள்லாம் வந்து 11 மணி வரையில் லீடிங்கில் போயிட்டே இருக்கும். எதிர்பாராத முன்னேற்றம், எதிர்பாராத திருப்பம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். 11 மணி வரலும் 11:30 வரலும் போகும். 11:30 அப்புறம் திடீர்னு ஒரு எதிர்பாராத திருப்பம், பாஜக முந்துகிறது அப்படின்னு வரும். 12 மணிக்கு இருவரும் சமமாகி விட்டார்கள்பாங்க. 1 மணிக்கு பாஜக முந்துகிறது. 3 மணிக்கு பாஜக அறுதி பெருமையானவர்கள் பெரிய பெரும்பாலான இடங்கள். 4 மணிக்கு வெற்றி. இந்த மார்ச் முடிய போகுது. எதிர்பார்த்த மாதிரி அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக வந்துடும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. சேர்ந்த பிறகு புது தலைமை, புத்துயிர் பெற்றது, புத்துணர்ச்சி பெற்றது, புத்துணர்ச்சி பெற்ற தொண்டர்கள் புதிய எழுச்சிக்கு வந்தார்கள். எழுச்சிக்கு வந்த பிறகு பாஜக அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்துருக்கிறது. உடனே சிஓடிஎஸ் கணக்கு இது பிள்ளை இது விடுவாங்க, கருத்து கணிப்பு விடுவாங்க. எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த சிஓடிஎஸ் தான் அதில் முக்கியமாக இருப்பாங்க. அதானி மேட்ரு வந்த உடனே, அதானி மேட்ரு அப்போ தான் லீக் ஆகுது. அடுத்த 10வது நிமிஷமே கருத்து கணிப்பு போட்டாச்சு. மோடிக்கு பேர் கேட்டல அப்படின்னு. அவ்வளோ அவசரம், 10 நிமிஷத்தில் கருத்து கணிப்பெல்லாம் கொடுக்குற சாமர்த்தியம் அவங்களுக்கு தான் உண்டு. அதெல்லாம் போட்டு இது பண்ணும்போது தேர்தல் முடிவுகள் மாறும்போது வரும்போது என்ன சொல்லுவீங்க? கருத்து கணிப்பின்படியே பாஜக அமோக வெற்றி, அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஓட்டு போட்டு யாரும் ஜெயிக்கல, அவங்கவுங்களே முடிவு பண்ணிப்பாங்க. நீங்களும் நானும் தேவை இல்லை. நீங்களும் தேர்தல் அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசு இவ்வளவு சர்வசாதாரணமாக விஷயங்களை செஞ்சுக்கிட்டே போகாது. இவ்வளவு சர்வசாதாரணமாக அதான் அம்பானிக்கும் அதானிக்கும் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்கறதுக்கு யாரும் இல்லை, கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி நாடு எங்கே இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த மக்களுக்காக தெரியுமா? நாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. சிலோன்காரன் ஒத்துக்கிட்டான், நாங்கள் பிச்சைக்காரர் ஆகிட்டோன்ட்டான். பாகிஸ்தான் அக்செப்ட் பண்ணிட்டான், நாங்கள் பிச்சைக்காரர் ஆகிட்டோன்னா. ஏமாத்துறானுங்க, பிச்சைக்காரர் ஆயாச்சு. இவங்க என்னைக்கா ஒரு நாள் புரட்சி வெடிச்சதுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தினால தான் விஜயமல்லையாவை இன்னும் இதுலேயே ஜெனிவாவிலேயே உட்கார வச்சுருக்கானு, சுவிட்சர்லாண்ட்லேயே உட்கார வச்சுருக்கானுங்க. ஏன்னா நாளைக்கு அடிச்சு தோர்த்தனா நீ அங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. அம்பானி, அதானி, மோடி, அமித்ஷா எல்லாம் ஒட்டுக்காக கிளம்பியாக்க போயிடுவாங்க. இல்லைங்க, நீங்கள் சொன்னதுலேருந்து தேர்தல் ஆணையம் தான் நிர்ணயிக்கும்னு சொன்னீங்க இல்லையா வெற்றியை, எதை பேஸ் பண்ணி தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நிர்ணயிக்கும்? இப்போ நடந்துகிற தேர்தலெலாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லைங்க, அதான் கேட்குறேன், எப்படி அதை நிர்ணயிக்கணும்னு சொல்ல வரேன். சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, தெற்கு பகுதி தமிழ்நாட்டிலையும் காணும், வடக்கு பகுதி தமிழ்நாட்டிலையும் காணும். பழனிசாமி இருக்கிற ஒரு கோட்டில் மாத்திரம் ஜெயித்தாங்க. அது கரெக்டாக 45 சீட்டு இருந்தால் தான் எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைக்கும் அப்படின்னாக்க அந்த 45 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அது எப்படி அவ்வளோ துல்லியமாக கணக்கு போட்டால் மக்கள் ஓட்டு போட்டாங்க? அவள் அதிகாரத்தை நீங்கள் அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதுக்கு மிஞ்சி என்ன பண்ணுவீங்க? இந்த தேர்தலை எடுத்து வழக்கு போடுவீங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே அவங்க கையில் தானே இருக்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்க ஜட்ஜஸ் வந்து, ஒரு இன்னைக்கு காலையில் செய்தி பார்த்தேன், ஜட்ஜஸை வந்து மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்றாங்க. அது அந்த கொலீஜிய முறையினால் தேர்ந்தெடுக்கப்படுறதுனால அவங்களாம் வந்து மிரட்டப்படுறாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக நிறையா பேசுகிறாங்க ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாஜக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜட்ஜஸ் எல்லாம் ஒழிச்சு கட்டி போடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் வேணுங்கிற தீர்ப்பை சொல்லிவிட்டு இங்கே ஒரு கவர்னர் பதவி வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி தானே போயிட்டுருக்குறாங்க. ஜட்ஜஸ் தீர்ப்பை கொடுக்கும்போது தெரிஞ்சு போதும் இல்லை ஒரு கவர்னர் பதவிக்கு ரெடி ஆகிட்டாருன்னு. ஜட்ஜஸை நம்ம வந்து விமர்சிக்க முடியாதுங்க. ஒரு காலத்தில் அரசியல் சட்டப்படி குற்றம். இன்றைக்கி யாரும் அதை பற்றி கேட்கறதே இல்லை. ஏன் தெரியுமா? பேச முடியல, பிரயோஜனம் இல்லை. இப்போது சினிமா, நீங்கள் சினிமா, ட்ராமா, சீரியல் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். லஞ்சம் வாங்காத போலீஸே காட்ட மாட்டாங்க. ஒரு போலீஸ்காரன் வர்றானா லஞ்சம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. என்றைக்காவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களை எடுத்து போயிருக்குதா? ஏன்னா காட்டுறது உண்மை. அது கோர்ட்டுக்கு போனாக்கா இன்னும் மோசமாக மாட்டிக்க போகிறோம்னு சொல்லி சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எங்கள் டாக்டர்ஸ். ஒரு சீரியலை பார்த்தீங்கன்னா
ஒரு ஒரு ஆளை கடத்திக்கிட்டு போகணுன்னாக்கா இன்டென்சிவ் கேரளாவும் படுத்திருந்தாலும் இன்டென்சிவ் கேரளா பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, தன்னந்தனியாக பேஷண்ட் மாத்திரம் படுத்துருப்பாங்க. இன்டென்சிவ் கேர் இருக்க என்ன அர்த்தம், அத்தனை டாக்டர்ஸும் அத்தனை நர்ஸும் இருக்கவங்க தான் இன்டென்சிவ் கேர். அங்கே ஒருத்தருமே இல்லாமல் காட்டுவாங்க. அந்த ஒருத்தனை கடத்திக்கிட்டு போகிறது இப்படிலாம் காட்டுறாங்களே, நான் என்னுடைய அசோசியேஷனில் கேட்டேன் நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு தயவில் எதிர்பார்த்துட்டு இதுக்கு மேலே ஏதோ ஆர்கியூ பண்ணாக்க நம்ம மாட்டிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அது மாதிரி தான் பல விஷயங்கள் நம்ம வந்து மோதாமல் விட்டுட்டா போனால் போகுதுன்னு போயிட்டு இருக்க வேண்டியது. ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காரு, அது யாருக்கு சாதகமாக வரும்? ஒன்று அவர் அவங்க அமித்ஷா சொல்லி தான் போட்டிருப்பார். அமித்ஷா சொல்லியிருப்பார், ஆமாம், இல்லாட்டிமானே அவர் போட்டிருக்க மாட்டார். அமித்ஷா சொல்லி தான் அந்த கோர்ட்டுக்கு போய் நிற்பார். நின்ன உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு செலவு பண்ணி தான் வரணும் பாவம். பழனிசாமி கொடுப்பாங்க, கொடுத்து இது பண்ணுவாங்கன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இது முடிஞ்ச பிறகு ஒரு நீதிபதி இது எப்படி தீர்ப்பு எப்படி வரும்னாக்கா, இதை தற்காலிகமாக வச்சு ஒரு பொதுக்குழுவை முழுக்க கூட்டி எல்லாத்தையும் உட்கார வச்சு நீங்கள் வந்து தலைமையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும்போது அவங்களுக்கு இவங்க பழனிசாமியோ பன்னீர்செல்வமோ யாருமே இல்லாத ஒரு புது தலைவரை கொண்டு வந்து உட்கார இருப்பாங்க. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா? அதிமுக இருக்குமா? இருந்தால் ஒரு வேளை வரலாம். நன்றிங்க. என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம விட்டாங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு?